ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம குடில் கிச்சனில் இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து நாலே பொருட்கள் தான் பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து பச்சரிசி, இரண்டாவது வெல்லம், ஏலக்காய் மற்றும் கருப்பு எள், அவ்வளோதான். ஒரு கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், 10 முதல் 15 ஏலக்காய், 50 கிராம் கருப்பு எள் எடுத்துக்கலாம். முதல்ல பச்சரிசியை நல்லா தண்ணியில் சுத்தப்படுத்திட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம நிழலில் காய வச்சிடலாம். ஃபேன் காற்றில் உலர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். அரிசியை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலிருந்து உதிர்த்துனா ஃபுல்லாக உதிர்ந்துடணும். ஆனால் அரிசியில் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஈரப்பதம் வந்து இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். மாவு வந்து மெஷினில் கொடுத்து அரைச்செடுத்துக்கலாம். நம்ம மிக்சிலையும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். வெள்ளத்தை இது மாதிரி உடைச்சிட்டு தண்ணி வந்து ஒரு 50 ml கம்மியாக ஊற்றினாவே போதும், வெள்ளம் உருகி பாகா வந்துடும். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நாம் பண்ணலாம். சிம் டு மீடியம் இந்த ரெண்டில் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் உருகி. நாம் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாகு கொதிக்க ஆரம்பித்தோன்னையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பாகை வந்து விட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்தோன்னே அது உருண்டு வரணும், தண்ணியில் கரைஞ்சி போகாமல். அதுதான் சரியான பதம். அந்த பதம் வந்த உடனேயும் நாம் அதை மாவோட கலந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காயை பொடி பண்ணி அதோட கலந்துக்கலாம். பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவோட கிளறிட்டே வரணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. இது மாதிரி உட்டன் ஸ்டிக் அது மாதிரி வச்சுட்டு கிளறுனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நல்லா கிளறிட்டு மாவு வந்து இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நாம் கிளறிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருந்தாலும் நாம் இந்த மாவை 1 or 2 days வந்து அப்படியே ஊற விட போகிறோம். அரிசி மாவு வந்து அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி நம்மளுக்கு உருண்டைகளாக பிடிக்கிற அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது கூட கருப்பு எள்ளை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணி கலந்துடலாம். கருப்பு எள் சேர்த்திங்கன்னா வாசம் அதிகமாக இருக்கும். தோல் இருக்கக்கூடிய எள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளையல் சேர்த்துக்கலாம். 2 நாட்களுக்கு மாவு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் விட்டுடலாம். 2 நாட்கள் கழித்து இந்த பதத்தில் மாவு இருக்கும். இப்போ வந்து நம்ம உருண்டைகளாம் உருட்டிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டைகளை வந்து உருட்டலாம். ஏன்னா மாவு வந்து கையில் வந்து ஒட்டிக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. மீடியம் ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை பொரிச்சிடுங்க. இதில் எள் வெல்லம் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால நல்ல சத்து நிறைந்த ஒரு இனிப்பு இது. குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து உடனே சாப்பிடாமல் ஒரு மினிமம் ஒரு 4 hours 5 hours வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த சூட்டிலேயே வந்து வெந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நியர் ஒன்ஸ் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.